Hi JPK's ஈஸிலியா நீங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ இதில் ஃபர்ஸ்ட் ஃபோர் சம் இன்னைக்கு பார்க்கலாம் the blanks அதில் subdivision ஒன் இஃப் அருள்மொழி saves ருபீஸ் 12 பர் டே தென் she saves ருபீஸ் டேஷ் இன் தேர்ட்டி டேஸ் அருள்மொழி ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா 12 per day ஒரு நாளைக்கு ருபீஸ் டுவெல் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸில் அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ருபீஸ் டுவெல்ன்னு ஒரு நாளைக்கு இவ்வளோனா தேர்ட்டி டேஸ்க்கு எவ்வளோ அப்படின்னும் போது ஒரு ஒன்று கொடுத்துட்டு நிறைய கேட்குறாங்க அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துட்டு நிறைய கேட்குறாங்க அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் இப்போது ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபான்னா முப்பது நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்போ தேர்ட்டி இன்ட்டு டுவெல் அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன் தேர்ட்டியை டுவெல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ஜீரோ டூ சார் ஜீரோ த்ரீ டூ சார் சிக்ஸ் ஜீரோ ஒன் சார் ஜீரோ த்ரீ ஒன் சார் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் அவங்க தேர்ட்டி டேஸ்க்கு எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க 360 rupees. இது answer. இதை வந்து நம்ம இப்படி போடலாம் இல்ல 12 into 30. இப்பு இதில் பாருங்க 0 மரச்சுக்குங்க. 2 3 are 6, 1 3 are 3. இந்த 0 வே அப்படியே add பண்ணிக்கலாம். சிம்பலா இப்படி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த method easy அருக்கு அப்படி போட்டுக்குங்க multiplicationல. Next. Second. If a person A earns rupees 1800 in 12 days. ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபா சேவ் பண்றாங்க அப்போ முப்பது நாளைக்குன்னு கேட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு முப்பது நாள் கேட்டிருந்தாங்க இப்போ இதில் பாருங்க டுவெல் டேஸ்க்கு அவங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்றாங்க ஏர்ன் ரன் அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்ப நிறைய கொடுத்துட்டு ஒன்னு கேட்குறாங்க அப்படின்னா டிவிஷன் ஒன்று கொடுத்துட்டு நிறைய கேட்குறாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் நிறைய கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னும்போது டிவிஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரிஞ்சுட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏன் வந்து டுவெல் டேஸ்க்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்றது கொஸ்டின் அப்படின்னா டிவிஷன் பண்ணுவோம் கொடுத்துருக்குற நம்பர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதில் டுவெல் டிவைட் பண்ணுங்க டுவெல் ஒன்ஸ் ஆர் டுவெல் ரிமைண்டர்

பிராக்கெட் இருக்குன்னா இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும் இந்த நைன் தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் அடிஷன் பண்ணணும் நம்ம சம்மு போறதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம முதல்ல மனப்பாடம் பண்ணணும் ஐநா இண்டிசஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் நம்ம பண்ணணும் இப்போ சம்முக்குள்ள போகலாம் இப்போ இந்த சம்ல பாருங்க நம்ம என்ன சொன்னோம் பிட்மாஸ் சொன்னுங்களா அது அப்படியே எழுதிக்கோங்க பிட் மாஸ் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணிடணும் அப்போ இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியே இருக்கும் டிவைடட் பை பிராக்கெட் குள்ள செவன் பிளஸ் எயிட் பிப்டீன் இந்த மைனஸ் டூ அப்படியே இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத பண்ணியாச்சு இப்போ டிவிஷன் அதுக்கு அடுத்து பாருங்க என்ன இருக்கு டிவிஷன் இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிடணும் சப்ராக்ட் பண்ணக்கூடாது டிவிஷன் இதுதான் ப்ரையாரிட்டி இப்போ ஃபார்ட்டி பை ஃபிஃப்டீன் டிவைட் பண்ணம் போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தது minus 2 அப்படியே இருக்கு ஓகேங்களா minus 2, இப்போ சப்ராக்ஷன் தான் இருக்கிறது ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்கு அப்ப த்ரீ மைனஸ் டூ ஒன் அப்ப இதுதான் இந்த சம்முக்கு ஒன் தான் இப்போ ஃபால்ஸ் பார்க்கலாம் செகண்ட் சே ஆர் ஃபால்ஸ் அதுல சப்டிவிஷன் ஒன் த்ரீ பிளஸ் நைன் இன்டூ எயிட் ஈக்வல் டு நைன்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் பிட் பிட் சொன்னோமா பார்க்கணும்னா முதல்ல அதுக்கப்புறமா டிவிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் அப்போ இதில் பாருங்க அடிஷன் பண்ணணுமா மல்டிபிளிகேஷன் பண்ணணுமா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிளிகேஷன் தான் வருதுங்களா மல்டிபிளிகேஷன் அப்போ இதை தான் இந்த த்ரீ அப்படியே வச்சுக்கோங்க

இதில் நம்ம முதல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா சப்ராக்ஷன் பண்ணணுமா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணுங்க செவன் டூ ஆர் ஃபோர்டீன் இப்போ அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க ஒன் ஃபார்ட்டி மைனஸ் ஃபோர் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது சப்ராக்ஷன் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க அப்போ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டியில் ஃபோர் போச்சுன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆன்சர் அப்போ கரெக்டாக வருது அப்போ இதுக்கு ஆன்சர் ட்ரூ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை டூன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இருக்குது அப்போ ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் இதை தான் ஃபஸ்ட் பண்ணணும் இந்த ஃபார்ட்டி அப்படியே வச்சுக்கோங்க ஃபிஃப்டி சிக்ஸில் சிக்ஸ் போச்சுன்னா ஃபிஃப்டி டிவைடட் பை டூ இப்போ எது பண்ணணும் ப்ளஸ் பண்ணணுமா டிவிஷன் பண்ணணுமா டிவிஷன் அப்போ இந்த ரெண்டு தான் பண்ணணும் இந்த ஃபார்ட்டி அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் ஃபிஃப்டியில் டூ டிவைட் பண்ணுங்கள்

தேர்டு பாருங்க the number of people who visited the public library for the past வேர் months டூ 1200, 2000, 2450, டூ and ஃபோர் respectively. How many people visited the library in the last ஹவு months? பீப்பிள் இதல் த லைப்ரரி இன் இப்போ இதில் என்ன சொல்லிருக்காங்கனா, ஒரு group of people, நிறைய பேர் வந்து பப்ளிக் லைப்ரரியை விசிட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் monthsல. இப்போ ஃபஸ்ட் மந்த்து எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செகண்ட் மந்த் டூ தௌசண்ட் தேர்ட் மந்த்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர்த் மந்த் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்த் மந்த் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அப்போ லாஸ்ட் ஃபைவ் மந்த் டோட்டலாக எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக மொத்தமாக லாஸ்ட் அஞ்சு மாசத்துல எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க லைப்ரரியன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும்னா நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டட் இன் த ஃபஸ்ட்டு மந்த்து ஃபர்ஸ்ட் மந்த்து நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா லைனாக கொடுத்துட்டாங்க இங்கே நம்பர் அவங்களே இது ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்து தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த்து ஃபிஃப்த் மந்த் இப்படி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு மந்த்துனா லைனாக அந்த ஆர்டரில் தான் எடுத்து எழுதணும் ஃபஸ்ட் மந்த்து வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செகண்ட் மந்த்துக்கு டூ தௌசண்ட் தேர்ட் மந்த்து டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர்த் மந்த்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்த் மந்த் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லைனாக அந்த ஆர்டரில் எழுதிக்குங்க ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் ஃபிஃப்த் மந்த் இப்படி எழுதி லைனாக அந்த ஆர்டரில் எழுதிட்டு இப்போ மொத்தமானு கேட்குறாங்க டோட்டல் அப்படின்னும் போது அடிஷன் தான் பண்ணணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் கேட்டிருக்காங்க அப்போது அடிஷன் ஜீரோ ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் லெவன் ஒன் பேலன்ஸ் ஒன் ஒன் பிளஸ் டூ த்ரீ

910. ஹண்ட்ரட் அண்ட் எவ்வளோ பேர் விசிட் பண்ணிருக்காங்க, லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸில் அந்த லைப்ரரியை லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் பீப்புள் விசிட் பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டட் த லைப்ரரி இன் த லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ்ன்னு எழுதி என்ன ஆன்சர் வந்ததோ அதை எடுத்து எழுதிக்கணும் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் இப்போ கொஸ்டின்ல இருக்கு இல்லைங்களா லாஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹவு மெனி பீப்புள் விசிட் த லைப்ரரி இந்த லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படியே எழுதிக்கோங்க நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட் த லைப்ரரி இன் த லாஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் ஈக்வல் டூ வந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம் ஃபோர்த் சேரன் ஹேட் எ பேங்க் சேவிங்ஸ் ஆஃப் ருபீஸ் செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹீ வித் ட்ரீவ் ருபீஸ் ஃபைவ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஃபைண்ட் த பேலன்ஸ் அமௌண்ட் இன் இஸ் அக்கௌண்ட்டு சேரன்றவங்க பேங்க் சேவிங்ஸில் எவ்வளோ இருக்கு அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க பேங்க்லன்னா ருபீஸ் செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சேவ் பண்ணியிருக்காங்க அவங்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக படிப்புக்காக எவ்வளோ அவங்க அமௌண்ட் வித்ரா பண்ணியிருக்காங்கன்னா ஃபைவ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்போ மீதி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் முதல்ல அவங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இல்லைங்களா அதை அப்படியே எழுதிக்கோங்க சேவிங்ஸ்ல செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட் அவங்க எடுத்துட்டாங்க ஃபைவ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைங்களா அதை அப்படியே எழுதிக்கோங்க ஃபைவ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துட்டாங்க பேலன்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னாலே மைனஸ் தான் பண்ணணும் இருக்கிற அமௌண்ட் இது சேவிங்ஸில் அதுலேருந்து இவ்வளோ எடுத்துட்டாங்க அப்படின் போதே மைனஸ் இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் பண்ணிணா இருக்கிற பேலன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஜீரோலேருந்து ஜீரோ போச்சுன்னா ஜீரோ ஃபைவ்ல ஜீரோ போச்சுன்னா ஃபைவ் டூவில் ஃபைவ் போகாது இருந்து பரோ பண்ணணும் பக்கத்துலேயும் ஜீரோ இருக்குன்னா இங்கேருந்து இருந்து பாரோ பண்ணுங்க இங்கே இருந்து பாரோ பண்ணும்போது இது ஃபோர் ஆகிடும் இது டென் ஆகும் இங்கேருந்து இது பாரோ பண்ணும்போது இது டுவெல் இது நைன் ஆகிடும் இப்போ டுவெல் ஃபைவ் போச்சுன்னா செவன் நைனில் ஃபோர் போச்சுன்னா ஃபைவ் ஃபோரில் த்ரீ போச்சுன்னா ஒன் செவனில் ஃபைவ் போச்சுன்னா டூ மீதி அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் தான் அவங்க கேட்டு இருந்தாங்க பேலன்ஸ் அமௌண்ட் இன்னிஸ் அக்கவுண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்குங்க நமக்கு என்ன ஆன்சர் வந்தது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்தது இல்லைங்களா இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதணும் ருபீஸ் சிம்பிளோட போடணும் ரூபீஸ் சிம்பிள் போடலனாலும் மார்க் லெஸ் பண்ணிடுவாங்க ருபீஸ் சிம்பிளோட போடுங்க டூ லேக் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வந்து இந்த எக்ஸசைஸ்ல ஃபோர் சம்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல மீதி சம்மல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ